ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு ஃபுடீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ரெசிபி ஸ்வீட் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பச்சரிசி இல்லைனா சாப்பாட்டு அரிசி எது வேணாலுமே எடுத்துக்கலாம். இந்த அரிசி ஒரு கால் கிலோ அளவு வருங்க. இது ஃபுல்லாக ஒரே டைமில் கடாயில் போட்டு வறுத்தா சீக்கிரம் பொரியாது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாங்க. நான் இந்த அரிசியை ஒரு 4-5 லாட்டாக பிரித்து வறுத்திருக்கேன். இதை வந்து கண்டினியூஸாக மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டே இருக்கணும். ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே அரிசி நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். இந்த அரிசியை கண்டினியூஸாக நம்ம வறுத்துட்டே இருக்கணும். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில், ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதுங்க. இப்போது லேசாக பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது எல்லா அரிசியுமே நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த வறுத்த அரிசியை ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதே மாதிரி எல்லா அரிசியுமே நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக 5 டைம் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த அரிசியை நம்ம ரொம்ப நைஸாக பொடி பண்ண வேண்டியது இல்லைங்க. ரவையை விட கொஞ்சம் நைஸாக லேசாக தருத்தருன்னு இருக்கிற மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பார்த்திங்கனாவே தெரியும் உங்களுக்கு, லேசாக தருத்தருன்னு இருக்குது. இதை ஒரு அகலமான பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. நம்ம அரிசி எடுத்து அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கணும். இப்போது இந்த அரிசி மாவில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது கூட அந்த கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே வரலாம். இதை ஒரே டைமாக ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. இந்த மாவு வந்து நல்ல ஈரப்பதம் வரணும், நல்லா கட்டி இல்லாமல் இருக்கணும். அதே சமயம் ரொம்ப கொலக்குலனும் ஆகிடக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு நம்ம கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சூடு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு, அதனால் கையில் உதிர்த்து விட்டுக்கலாங்க. ஏதாவது கட்டியாக இருந்தாலுமே உடச்சி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மாவு வந்துட்டு ஈரப்பதத்தோடு இருக்கணும். நம்ம இப்படி பிடிச்சா பிடிக்க வரணும். அந்தளவுக்கு இருந்தால் போதும். நிறையா தண்ணி ஊற்றி இதை குழையவும் விட்டுறக்கூடாதுங்க. நான் 1 கப் தண்ணியில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி மிச்சம் இருக்குது, அந்தளவுக்கு தான் தண்ணி தேவைப்பட்டிருக்குங்க. இந்த அரிசி மாவை நம்ம இட்லி பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இட்லி பிளேட்டை வச்சு இதை ஒரு 5-7 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக விட்டுக்கலாங்க. இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு நல்லா வெந்துடுச்சு. நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை வந்து ஒரு அகலமான பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் வந்து நான் இன்றைக்கி கரும்பு சர்க்கரை சேர்த்துறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெல்லமும் சேர்த்திக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்துருக்கோ அதே கப்பில் 1 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக கரும்பு சர்க்கரை சேர்த்திருக்கேங்க. 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். வெல்லமும் தேங்காயும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. கரும்பு சர்க்கரைக்கு பதிலாக ஒயிட் சுகர் கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் வெல்லம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. இந்த அரிசி புட்டு நல்லா சாஃப்டாக இருக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம எண்ணெய் சுத்தமாக யூஸ் பண்ணலங்க. இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஈவினிங் ஸ்நாக்ஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட சஜஷன்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கொங்கு ஃபுடீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ.